Hi everyone, in the video, mystery play, miracle play, morality play, interludes பத்தி பார்க்கலாம். இந்த நாலுமே early forms of drama. அதாவது medieval Europe, 5th century லந்து 15th century வரைக்கும் evolve ஆன different forms of dramas. Mystery play அப்படினா, பைபிள்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஸ்டோரிஸ். அதை ஒரு play மாதிரி கிரியேட் பண்ணி, 4 அல்லது 5 scenes அல்லது acts இருக்கும். இந்த mystery plays உடைய actors யாரு அப்படின்னா, priest, monk. ஏன்னா அந்த காலத்தில் ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் எங்கே பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, இன்சைட் த சர்ச், அதுக்கப்புறம் அவுட் சைட் த சர்ச், அதுக்கப்புறம் வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் டவுன்ஸ். மிஸ்ட்ரி பிளேயோடைய மெயின் கான்செப்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்கிரிப்சுரல் இன்சிடென்ட்ஸ், அதாவது பைபிளிலிருந்து எடுக்கப்பட்ட இன்சிடென்ட்ஸ். மிஸ்ட்ரி பிளேயோடைய எக்ஸாம்பிள்ஸ் ஆடம் அண்ட் ஈவ், மர்டர் ஆஃப் ஹேபிள், த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட், த கிரேட் ஃப்ளட், த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ நம்ம மிராக்கிள் பிளே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதை செயின்ட்ஸ் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செயின்ட்டுடைய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 10th-11th செஞ்சுரியில் டெவலப் ஆனதாக சொல்கிறாங்க. இந்த மிராக்கிள் பிளேயோடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, பிப்ளிக்கல் ஸ்டோரியை தாண்டி நார்மல் பீப்புளுடைய லைஃப்பில் நடக்கிற கான்செப்டை பிளாட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய எக்ஸாம்பிள் செயின்ட் ஜார்ஜ் அண்ட் த டிராகன், Saint Nicholas, the 4th century Bishop of Myra, the Virgin Mary, etc. இப்போ நம்ம மொராலிட்டி பிளே அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பீப்புளுக்கு மாரல் லெசன்ஸ் டீச் பண்ணுற மாதிரி இந்த பிளேயுடைய கான்செப்ட் இருக்கணும். இதை வந்து அலிகரிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டி ஆஃப் ட்ராமா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 15th-16th செஞ்சுரியில். மொராலிட்டி பிளே அப்படின்னா லைஃப்பை எப்படி வாழணுங்கிற கான்செப்டை சொல்கிறது தான் மொராலிட்டி பிளே. இதை அலிகரிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். மொராலிட்டி பிளேயோட எக்ஸாம்பிள்ஸ் 7 டெட்லி சின்ஸ், டாட்டர்ஸ் ஆஃப் காட், மர்சி, ஜஸ்டிஸ், டெம்பரன்ஸ், ட்ரூத், த கேசில் ஆஃப் பர்சிவரன்ஸ், எவ்ரி மேன், எக்ஸெட்ரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்லூட்ஸ். இது வந்து ஒரு லிட்ரரி டிவைஸ். எதுக்காக அப்படின்னா, காமிக் ரிலீஃப்காக. மோஸ்ட்லி இன்டர்லூட்ஸ் ஃபன்னியாக தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது ஷார்ட் ஹியூமரஸ் பிளே பிட்வீன் த பார்ட்ஸ் ஆஃப் மிராக்கிள் ஆர் மொராலிட்டி பிளே. அப்படின்னா மிராக்கிள் ஆர் மொராலிட்டி பிளேக்கு நடுவில் ஒரு இன்டர்வல் சீக்வன்ஸ் மாதிரி வர்ற டைமில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் இன்டர்லூட். ஜான் ஹேவுட் அப்படிங்கிறவர் தான் ஃபேமஸ் இன்டர்லூட் ரைட்டர். இதுவுமே 15th-16th செஞ்சுரியில் எவால்வ் ஆன ஒரு பிளே பேட்டர்ன். இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, ஜான் ஹேவுட் எழுதின த பிளே ஆஃப் த வெதர், த பிளே கால்ட் 4 P's, இதுதான் ரொம்ப ஃபேமஸ். அந்த 4 P என்னென்ன அப்படின்னா, பால்மர், பாடனர், போத்கேரி, பெட்லர். The mystery, miracle, morality and interlude plays ellame early forms of drama. Thanks for listening. Like pannunga, share pannunga, comment pannunga, subscribe pannunga. Thank you.